Welcome back to Etiquette Tamil. Collect my best not things. இந்த வாரம் நம்ம எங்க இருக்கனா எங்க இல்லையே அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வந்தனா அர்த்தம் கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம தேவைப்படல. நம்ம எத்தனையோ பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல விற்பாங்க, கடையில விற்பாங்க, நம்ம பொங்கல் வாங்கினது இதுதான் கரும்பு நம்ம சாப்பிடுவோம். ஈரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருங்க. உள்ள வந்தீங்கன்னா சமய சங்கி பேரேஜ், அங்க வந்தா இந்த இடம்லாம் கண்டிப்பா இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பவானி ஆறு போயிட்டு இருக்கு. இதை விட ஒரு நேச்சுரல் சீன் ஒரு இடமே தேவையில்ல, அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். கிட்ட தாங்க இந்த வாக்கிய விட்டு கீழே வாக்கிய போனா காவேரி யார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடங்க. ஈரோட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வந்தால் நல்லாவே பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அடுத்து இந்த பயிரெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, சாகுபடி எப்படி, பொங்கலுக்கு எப்படி, இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் நமக்கு தெரியாது. அதுக்காக இதோட ஓனருங்க நம்ம அக்கா. அக்கா வணக்கங்கக்கா. நாங்க கோயம்புத்தூர்ல வந்திருக்கோம். இது முக்கியமா இந்த பொங்கலுக்கு நீங்க எப்படி எல்லாம் அறுவடை பண்றீங்க, எத்தனை மாசம் பயிர், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், மக்களுக்கும் சொல்லலாம்னு நாங்க வந்திருக்கோம். உங்க பேருக்கா? கலாமணி. சொல்லுங்க, நீங்க எத்தனை ஏக்கர்லக்கா இந்த வந்து பயிர் பண்ணிருக்கீங்க? 1 ஏக்கர். 1 ஏக்கர்ல இப்ப இதுக்கு பேர் என்னக்கா? நாங்க வந்து பனி கரும்புன்னு சொல்லுவோம், பச்சை கரும்புன்னு இருக்காது எங்க சைடு போடுவோம், இது வந்து பனி கரும்புன்னு சொல்லுவோம். நீங்க எப்படிக்கா இதெல்லாம்? செங்கரும்புன்னு சொல்லுவோம். நீங்க இந்த பக்கம் வந்து செங்கரும்பு முக்கியமா, பொங்கல் கரும்பு. பொங்கலுக்குன்னு அறுவடை இது கண்டிப்பா, அதுக்கு மீறி எல்லாம் போவாதக்கா இது. அப்படிங்களா? எத்தனை வருஷம் போயிருக்கா இது வந்து? 10 மாசம். இது 10 மாசம். இப்ப நம்ம பச்சை கரும்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வெட்டி விட்டா கட்டக்கால் பயிர் வந்து பாத்தீங்கன்னா அது 5 வருஷம் ஆனாலும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நம்ம சோகம் நெருப்பிச்சு விட்டா இது எப்படி? அது வெட்டி வெட்டி விட்டா 10 வருஷம் அப்படியே வருமா, இல்ல நீங்க திருப்பி புதுசா வந்து போடணும்? திருப்பி புதுசா போடணும். அக்கா இப்போ ஒரு கரணை வச்சா எத்தனை வரும்? இப்ப நம்ம ஒரு கரும்பு மாதிரி வெட்டி நம்ம நாத்து வைப்போம்லக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? கரணை. ஒரு கரணை வச்சா இப்ப எத்தனை காய் வரும் நம்மளுக்கு ஒரு கரும்பு? அதுல அது கரும்புல 3 வரும் 4 வரும் 5 வரும். 3 வரும் தான் இது சொல்ற மாதிரி, 4 இருக்கு இதுல, 8 இருக்கு. ஓ, இந்த மாதிரி 2 கோடு இருக்கு 1 கோடு இருக்கு. அது 3 இதுல வச்சதெல்லாம் முளைக்காம இருக்கு. முளைக்காம இருக்கு, ஆனா இது 1 இதுல 8 வந்திருக்குல. 8 வந்திருக்கு. நல்ல பயிருங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த ரத்தல் பயிர் மாதிரி தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா? இந்த மாதிரி பிளாட்டெல்லாம் நட முடியாது? நம்ம பிளாட்டெல்லாம் நட முடியாது கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் இந்த உயரம் கம்மியா இருக்கும். ஓகே, மறுபடியும் மண் எடுத்து கட்டி வயர் பண்ணாது கரும்பு நிக்கும். கரும்பு நிக்கும். இது வந்து எதுக்கா? நம்ம பச்சை கரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஆளு அரை சக்கரெல்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுக்க முடியாது. எடுக்க முடியாதுங்களா? நீங்க எப்படி இப்போ எப்ப கரெக்டா வெட்டுவீங்க? பொங்கலுக்குன்னு வந்தா? பொங்கலுக்கு வந்தா காப்பு கட்டுக்கு முதல் நாள் வெட்டுவோம். பூச்சி தாக்குதுன்னா கம்மியா இல்ல ஜாஸ்தியா? ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எதுக்கு அந்த மாதிரி உரிச்சு உரிச்சு விட்டு விட்டு சோகைய வந்து உரிச்சு விட்டுருக்கீங்க? பூச்சி எறும்பரிச்சிரும், பூச்சி வந்துடும், அந்த மாதிரி நிறைய பாதிப்பு வந்து விற்பனையில வந்து பாதிப்பு இருக்கிறதுக்காக அவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்க. ஓ, அது மட்டும் இல்லக்கா, இன்னொரு விஷயம், இப்ப வாழைக்கும் இதுக்கும் பயிர் பண்ணா உங்களுக்கு எதுக்கு செலவு ஜாஸ்தி? உங்களுக்கு கூலியால அந்த மாதிரி நிறைய இருக்குல்லக்கா, களை, இதுல களையெல்லாம் நான் நிறைய முளைக்கும் இல்லக்கா, எப்படிக்கா மெயின்டைன் பண்றீங்க? எவ்வளவு தீனா வந்து இதெல்லாம் ஆள் விட்டு பிடுங்கிடுவோம். ஓ, இதுக்கு ஜாஸ்தி இருக்கு, கூலி ஜாஸ்தியாகும். வாழை விட இதுக்கு கொஞ்சம் பராமரிப்பு வந்து இதுக்கு வாழைய விட இது கொஞ்சம் ஜாஸ்தியா, ஏன்னா தோட்டம் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கா ரொம்ப நீட்டா இருக்கு. நாங்க பச்சை பயிர் கரும்பு எல்லாம் பண்ணும்போது இவ்வளவு எல்லாம் இருக்கா, நிறைய பில் இருக்கும் அப்படியே இருக்கும், நம்ம ஆளாடுத்து மில்லுக்கு அப்படியே வெட்டி குத்துவோம், ஆனா இது வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. இது குறிப்பிட்ட மண்ணுக்கு தான் வருமா இல்ல எப்படிக்கா? இது களிமண்ணுக்கு வருமா, செம்மண்ணுக்கு வருமா, இல்ல எல்லா மண்ணுக்கும் வரும்? எல்லா மண்ணுக்கும் வருமா? பராமரிப்பு பத்து. ஆனா எல்லா மண்ணுக்கும் வந்து இந்த கரும்பு. ஓ, எந்த மாசங்க இது பயிரிடணும் கரெக்டா? மாசம் தமிழ் மாசம் சித்திரை. தமிழ்ல சித்திர மாசம் பயிர் பண்ணலாம். வெட்டுறது வந்து மார்கழி கடைசியில, மார்கழி கடைசியில, மார்கழி தை இந்த மாதிரி 10 மாசம் கரெக்டா வந்தா நம்ம வெட்டிடலாம். எவ்வளவுக்கா போ உங்களுக்கு வந்து இப்போ இப்போ அந்த டன்னு கண்ணு விற்கிறீங்களா இல்ல எடை கண்ணுங்க? 400 கரும்பு ஒரு வண்டி. அப்படியே 400 கரும்பு மாட்டு வண்டிங்களா இல்ல? இல்ல, அது வந்து 400 கரும்னா ஒரு வண்டி அர்த்தம். ஒரு வண்டி 400 கரும்பு. போன டைம் எவ்வளவு போச்சு, இந்த டைம் எவ்வளவு போகணும் எதிர்பார்க்கறீங்க? இந்த டைம் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சாதான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூலி எல்லாம் கொஞ்சம் கூலி அதிகம் கண்டிப்பாக்கா, கூலி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு. ரெண்டாவது முட்டூலி அதிகமாக போச்சு. போன வருஷம் எவ்வளோக்கா போச்சு ஒரு வண்டி? 400 கரும்பு. அதாவது போன வருஷம் 8,000 8,900 9,000 இருக்கும் போச்சு. இந்த வருஷம் 1,000 ரூபாய் உங்களுக்கு ஜாஸ்தி போனால் கூலிகள்லாம் கட்டுப்படி ஆகிறது கரெக்டாக இருக்கும். அக்கா இப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு எதனா உதவி தேவை, இல்லை இந்த உற்பத்தி வந்து எங்களுக்கு இன்னும் அதிகரிக்க அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னா எந்த மாதிரி அரசாங்கத்துக்கு கேட்குறீங்க?
அரசாங்கம் வந்து எங்ககிட்ட நேரடியா பொங்கல் பண்ணா பரவாயில்ல. ஓ, நேரடியா எடுக்காம. இப்ப பொங்கலுக்கு எல்லாம் நிறைய கரும்பு தராங்க, ஒரு ஒரு கரும்பு நம்ம ஊர்ல இலவசமா கரும்பு தராங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நேரடியா எடுக்கிறாங்களா இல்ல டெண்டர் விட்டு எடுக்க? டெண்டர் விட்டு எடுக்கிறாங்க. அது வந்து உங்ககிட்ட நேரடியா பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபமா. ஆமாங்க, அக்கா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து கரும்பு வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டு எடுக்கிறாங்க. நம்ம இலவசமா கரும்பு தராங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இன்னொரு வாரத்துல நம்மளுக்கு எல்லாம் சில பேர் வாங்கிருக்கலாம், இதுக்கப்புறம் வாங்க போறவங்களுக்கு சொல்றேன். அடுத்தாலும் அடுத்த வருஷமோ இல்ல எப்போ இதுக்கு வரும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் கிட்ட இருந்து நேரடியாவே வந்து கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணா வந்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் உற்பத்திக்கு வந்து சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டும் இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நம்ம அக்கா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை கரும்பெல்லாம் நிறைய இடத்துல பாத்திருப்போம், பஸ்ல போகும்போது பாத்திருப்போம், ரோட்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்திருப்போம். நாங்களே ஏன் பச்சை கரும்பு தான் விவசாயம் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி பனிக்கரும்பு செங்கரும்புன்னு அக்கா சொல்லக்கூடிய செங்கரும்பு வந்து பயிர் பண்றதில்லை. ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழையை விட வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இந்த பூச்சி எல்லாம் அடிக்காம பாத்துக்கணும், நம்ம எதனா பூச்சி எல்லாம் பொங்கலுக்கு வாங்குவோமா, இது வேணா வேற கூடன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். இந்த மாதிரி அழகா இங்க பாருங்க, ஒரு ஒரு தண்டை இவ்வளவு பெருசா வரைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கூலி ஆட்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செலவு பண்றேன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம தோட்டம் பாருங்க, சீரியஸா நான் நிஜமா சொல்றேன், எவ்வளவு கிளீனா வந்து நம்ம கரும்பு தோட்டத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த செங்கரும்பு தோட்டம் மட்டும் தான் இவ்வளவு பராமரிப்பு தேவையா, ஏன்னா அவ்வளவு ஒரு பூச்சி தாக்குதல் வந்து இதுக்கு வந்து ஜாஸ்தின்னு சொல்றாங்க அக்கா. செங்கரும்பு எப்படி செழிப்பா வளர்ந்துருக்குன்னு பாருங்க, அவ்வளவா பாத்தீங்கன்னா இந்த சோகை வளர வளர வந்து கழிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நிஜம். ஏன்னு கேட்டீங்கன்னா பூச்சி தாக்கல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இங்க பாருங்க செங்கரும்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து விற்பனை இன்னும் ஒரு வாரத்துல வந்து வரப்போது, அறுவடைக்கு ரெடியா இருக்குங்க நம்ம செங்கரும்பு வந்து. நம்ம வியாபாரிகளுக்கு தரமான கரும்பு வேணும்னா ஈரோடு வந்துட்டு சமயசங்கில் பேரேஜ்னு வந்து கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. அங்கே வந்தீங்கன்னாவே டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே செங்கரும்பு பயிர்கள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கரும்பு எல்லாமே உங்களுக்கே தெரியும், எல்லா திட்டமாக அருமையாக இருக்குங்க. சின்னது இல்லை, பெருசு இல்லை, ரொம்ப அழகாக நீளமாகவும் இருக்குது, நல்லா தடியாகவும் கரும்பு வளைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு மேடி பாருங்கள் எல்லாமே செங்கரும்பு தான், அவ்வளோ நல்லா பயிர் இருக்குது. வியாபாரிகளுக்கு நான் வேணும் பொங்கலுக்கு இந்த மாதிரி நான் விற்பனை பண்ணோம் நல்ல கரும்பு வேணுன்றவங்க கண்டிப்பாக ஈரோடு வந்துட்டு சமயசங்கிலி பேரேஜ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு தேவையான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் தாராளமாக விற்பனை பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட்டு அங்கங்கன்னு போகிறோம், மார்க்கெட்டு போட்டால் எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டில் நூறுரூபானா நூறுரூபா, இரநூறுபானா இரநூறுபா இருந்துடும். அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் போட்டு விற்கிறவங்ககிட்ட போய் நம்ம பார்கெயின் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணுறதும் வேணான்றது. ஏன் நூறுரூபானா கொடுத்துட்டு ஒரு வருஷம் தான் வாங்கிட்டு போங்க, வெளியே வாங்கினா இருபதுருபா, உள்ளே போய் நூறுரூபாய்க்கு வாங்கலையா. அதே மாதிரி செங்கரும்பு விற்கிறவங்கிட்ட போய் நம்ம போராட வேணாம், மிஞ்சி மிஞ்சி சொன்னால் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி விற்பாங்க, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம பார்கெயின் பண்ணாமல் இந்த வருஷம் செங்கரும்பு வாங்குங்க, இனிப்பாக கொண்டாடுங்க. அக்கா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலாக ரேட்டு கேட்குறாங்க, அது கவர்மெண்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம். கண்டிப்பாக அதெல்லாம் எது கேட்குறாங்கன்னா அடுத்த வருஷம் கூலி ஆட்கள் வந்து ஜாஸ்தியாக போகும், எங்களால் பயிர் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால தான் கேட்குறாங்க, வேறு எதனாலும் இல்லை. அதை வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு ஒரு செங்கரும்பு சாப்பிடாம போனால் எப்படி இருக்கும், முதல்ல செங்கரும்பு சாப்பிடுவோம். செங்கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஸ்வீட்டுங்க, ஸ்வீட் அண்ட் சாஃப்ட்னு சொல்லலாம். குழந்தைங்க உள்பட பெரியவங்க வரை எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரே கரும்பு செங்கரும்பு. நம்ம பச்சை கரும்பெல்லாம் சாப்பிட்டா ஒரு வயசுக்கு மேலே சாப்பிட முடியாது, சின்ன வயசுக்கு மேலே நம்ம வெட்டி தருவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் சரி சாப்பிடும் சரி ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. குழந்தைங்களும் பெரியவங்களே சாப்பிடுவோம் ஒரே செங்கரும்பு. இதுதான் தைத்திருநாளாம் பொங்கல், அன்று செங்கரும்பு வாங்கி நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் எப்படி பொங்கல் எப்படி உங்களுக்கு இனிப்பாக போதோ அதே மாதிரி இந்த வருஷமும் இனிப்பாக போகணும். நம்ம 2 வேட்டிக்கு தமிழ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த நல்லபடியாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கலுக்கு கரும்பு பானை மட்டும் இருந்தால் போதுமா, மஞ்சள் வேணாவா? அங்கே தாங்க வந்துருக்கு. இப்போ நம்ம வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் தோட்டம்னா கோயம்புத்தூர்ல செம்மேட்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அங்கே தான் வந்திருக்கோம். மஞ்சளுக்கு மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்க டைம்ல வந்துருக்கோம். பொங்கல் வந்து பிளான் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஓ, இதெல்லாம் பொங்கல் வந்து பிளான் பண்ணேன், மஞ்சளை பார்த்தா பொங்கல் பிளான் பண்ணி தான் நம்ம. அண்ணா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தில் ரெடி பண்ண மஞ்சள் தாங்க இது எல்லாமே.